ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்குற டாபிக் ஃபால்ட் இன் எ பவர் சிஸ்டம். இப்போ ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கண்டக்டர் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் போயிட்டுருக்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இடையில் அந்த கண்டக்டருக்கு இடையில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நார்மலாக இருக்கும்போது, நார்மல் 22 kV இல்லை 11 kV இருக்கும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அது ஒன்று ஒன்று தொடும்போது இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் ஒன்றோடு ஒன்று டச் ஆகும்போது தான் ஃபால்ட் ஏற்படுது. இப்போ அப்படி ஃபால்ட் ஏற்படும்போது அந்த ஃபால்ட்டை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சிமெட்ரிக்கல் ஃபால்ட், இன்னொன்று அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். இப்போ சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்ன? இப்போ சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை நம்ம பேலன்ஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை பேலன்ஸ் ஃபால்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபால்ட்டு கரண்ட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சமமாகவும் அதே சமயம் 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட். இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபால்ட் வந்து ஒரு சிவியரான ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து அந்த 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டோட ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட அது ஃபால்ட் ஆகிறதுனால இது கொஞ்சம் சிவியர் ஃபால்ட், அதாவது மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு இந்த டைப் ஃபால்ட்டில் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த டைப் ஃபால்ட்டை வந்து நம்ம எப்படி அது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மூணு லைனுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகிறது தான் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். L1, L2, L3 மூணு லைன் இருக்குது. மூணு லைனுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகும்போது இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிற இந்த சிவியர் ஃபால்ட், ஹெவி ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். இப்போ அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்ன? ஃபால்ட்டு கரண்ட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சமம் இல்லாமலும் அதே சமயம் வெவ்வேறு ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபால்ட் வந்து காமனாக ஏற்படக்கூடிய ஃபால்ட்டு தான். என்னென்ன டைப் ஆஃப் ஃபால்ட் இருக்குது? சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு மூணு விதமான அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு நம்ம பவர் சிஸ்டத்தில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ லைன் டு லைன் ஃபால்ட், அதாவது சிங்கிள் லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் டு லைன் ஃபால்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ஃபேஸுக்கு இடையில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பாடு தான் லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக இந்த ஃபால்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, எப்படி ஏற்படும்? இன்சுலேட்டர் ப்ரோக்கன் ஆகும்போது, இன்சுலேட்டர் உடையும் போது ரெண்டு லைனும் ஒன்றோட ஒன்று ஆர் ஃபேஸும் ஒய் ஃபேஸும் இல்லை ஒய் ஃபேஸும் பி ஃபேஸும் ஏதாவது ரெண்டு ஃபேஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறது தான் இந்த லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லைன் டு லைன் ஃபால்ட் எப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போது ஏ டு பி இந்த ரெண்டும் ஒன்றா கட்டாகி கனெக்ட் ஆகிறது, அதே மாதிரி பி டு சி கனெக்ட் ஆகிறது, சி டு ஏ கனெக்ட் ஆகிறது, எல்லாமே லைன் டு லைன் ஃபால்ட் தான் சொல்லுவோம். அடுத்து லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இப்போ லைன் டு கிரவுண்டு, அதாவது சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னா என்ன? ஏதாவது ஒரு கண்டக்டரு, அதாவது ஒரு ஃபேஸ் கண்டக்டர் கட் ஆகி எர்த்தில் விழுறது, எர்த்து மேலே கனெக்ட் ஆகிறது, அதாவது ஒரு ஃபேஸுக்கும் எர்த்துக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஷார்ட் சர்க்யூட் தான் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படும் அப்படின்னா, லைட்னிங் அதாவது மின்னல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோம்னால டேமேஜ் ஆகிறது, இந்த ஆலங்கட்டி மழை இந்த மாதிரி ஆகும்போது அந்த வேகமாக காற்றடிக்கும்போது கண்டக்டர் கட் ஆகி கிரவுண்டில் விழுறது தான் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக லைட்னிங் அதாவது மின்னல்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்கிறோம்? சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு இப்போது எவ்வளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு தான் இருக்கிறதுலே அதிகப்படியாக ஏற்படக்கூடிய ஃபால்ட்டு. இப்போ லைன் டு லைன் ஃபால்ட்டு கூட 8% தான். இப்போ லைன் டு கிரவுண்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு 5% தான்.
அது பேலன்ஸ் ஃபால்ட்டு 2% இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லைன் டு கிரவுண்டு ஃபால்ட்டு 85% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கடைசியாக டபுள் லைன் டு கிரவுண்டு ஃபால்ட், ஏதாவது ரெண்டு ரெண்டு ஃபேஸுக்கும் இடத்துக்கு இடையில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறது தான் இந்த டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்னிங், இந்த ஸ்ட்ரோம் டேமேஜ், அதாவது சூறாவளி, இந்த மாதிரி புயல், இந்த மாதிரி சமயங்களில் ரெண்டு லைனு கட் ஆகி கிரவுண்டோட கனெக்ட் ஆகிறது தான் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே யூவர்ஸ், இந்த ஃபால்ட் என்னுடைய பவர் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.